ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த வெப்சைட்டுக்கான பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்மளோட சேனல் ஹோம் பேஜுக்கு போய் ஷார்ட்ஸ் வீடியோவில் செக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல உள்ள பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த வீடியோவை நான் அகெயின் மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேத்துக்கு இந்த வெப்சைட் பற்றி தெரியல. அண்ட் தெரிஞ்ச நிறைய பேத்துக்கும் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம ஈச் டேப், அதாவது இந்த வெப்சைட்டில் இன்ச் பை இன்ச் இருக்கிற எல்லா டேப் பற்றியும் நான் டுட்டோரியல் கொடுக்கலான் இருக்கேன். ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் 100% மணி மேக் பண்ண முடியும். இதுக்கு நான் கேரண்டி. இப்போ நம்ம இந்த வெப்சைட் என்ன, இது எப்படி சைனப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நியூவாக இருந்தீங்கனாலும் நான் உங்களுக்கு பேஸ்லேருந்து ஹையர் லெவல் வரை சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் இதில் ரெண்டு முக்கியமான ஹை ஏர்னிங் டேப்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட ஏர்னிங் ஸ்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. அண்ட் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதில் உங்களோட நேம், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட் அண்ட் ஐம் நாட் ரோபோட் அப்படிங்கிற கேப்சாவை சால்வ் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு மெயிலில் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா, மேலே உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வழியாக கூட இதை நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட மெயிலுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே உங்களோட ஏர்னிங்ஸ், ரெஃபர் ஏர்னிங்ஸ் இருக்கும் அண்ட் போனஸ்ன்னு தராங்க. இதில் உங்களுக்கு சைன்அப் போனஸாக $1 தருவாங்க, ஓகேங்களா? அண்ட் உங்களோட வேலெட்டில் உங்களோட ஏர்னிங்ஸையும் போனஸையும் சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வேலெட்டில் போடுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சைன்அப் பண்ண பிறகு உங்களுக்கு $1 தருவாங்க. அண்ட் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண பிறகு 100 cents கூட தராங்க. அண்ட் நீங்கள் டெய்லி கோல், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி கோல் செக்லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் 6 goals கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 5 goals நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட உங்களுக்கு 50 cents தராங்க. அண்ட் அது போக 20 sweep talkie centis தராங்க. இது என்ன ஸ்வீப் டாக்கி சென்டிஸ் அப்படிங்கிறத நான் பின்னர சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதே டெய்லி கோல் செக்கினை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக 6 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 lakh ஸ்வீப் டாக்கி சென்டிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 1 weekக்கான ப்ரீமியம் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க்கை பண்ணி அதில் இப்போ 100 cents உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, உங்ககிட்ட ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இருக்கிறனால நீங்கள் அந்த டாஸ்க்குக்கு 125 cents நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை எந்த விதமான காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி கால் செக்கினை ரெகுலராக பண்ணுறீங்க, 6 days ரெகுலராக பண்ணுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 1 weekக்கு உங்களுக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் கிடைக்க போகுது. அது மூலிமா எக்ஸ்ட்ரா 25% நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் இதுக்கு கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ கரண்டாக யாரெலாம் அந்த சர்வே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும். அண்ட் நிறைய சர்வீஸ் யார் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து தான் சர்வீஸ் கிளியர் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 30 years மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பாசிபிளாக இருக்கும். அண்ட் அண்டர் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த சர்வீஸ் வந்து கை கொடுக்காது. அது ஒரு சில ப்ரொஃபைல்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இந்த வெப்சைட்லேயே நம்ம சர்வீஸ் இல்லாமலே கொஞ்சம் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் 30+ இருக்கீங்கன்னா உங்களால் சர்வீஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் எல்லோரும் பண்ணக்கூடிய சர்வீஸ் எது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஏர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரிசையை காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்வே. அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய சர்வேஸ் காமிக்கும். நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு மென்டாலிட்டியை கிடைக்கும் எப்படி நம்ம சர்வேஸை கிளியர் பண்ணணும்னு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமனானது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் கொடுங்க. அதுக்கடுத்து நியூ போலீஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் ஹியர்னு கொடுங்க. அண்ட் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கொடுக்கும், அதுக்கு ரேண்டமாக ஒரு ஆன்சர் கொடுங்க. உங்களுக்கு 5 cents வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லி செக்குன்னு மாதிரி எல்லாத்துக்குமே
எல்லாமே இருக்கும் இந்த ஒரு இது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பிறகு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். ஸோ இந்த ஆட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வரும். ஸோ அந்த கேப்சாவை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் ஆஃபர் அவைலபிள் 17 இருக்கும். ஸோ அதுக்கான ஏர்னிங் மணியும் சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது இன்னொரு ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் இதை டைமர் ஒரு 5 seconds நீங்கள் பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேலே கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 473 இருக்குது. நான் இதை வந்து வியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது கொடுத்த பிறகு இது ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டிங் இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 cent இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 cents, 5 cents, 6 cents வரலாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் இங்கே வரேன். இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா. ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வேலெட்டில் வந்து மணி ஆட் ஆகிருக்கிறது தெரியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்லைட் ஷோஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி அதே நம்ம ஆட்ஸ் பார்க்குற மாதிரியே ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ அப்படின்னு கொடுங்க. வியூ அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சா வரும். ஓகேங்களா. ஸோ அந்த கேப்சாவை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட்டு ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அந்த வெப்சைட்டில் சும்மா அந்த பிக்சர்ஸாக வரும். நம்ம நார்மலாக கேலரியில் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பிக்சர்ஸாக வரும். ஸோ அந்த பிக்சர் கீழே ஒரு குறிப்பிட்ட டைம் முடியும். ஸோ ஒரு 11 pages இப்படியும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலே போதும், உங்களால் இதில் கிரெடிட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 of 11 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து ஒரு 20 seconds வந்து நீங்கள் சும்மா பார்த்தாலே போதும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வரதுக்குள்ளேயே அந்த டைமர் வந்து முடிஞ்சிடும் மேக்ஸிமம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் ஸ்லைட் ஷோஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்லைட் ஷோஸ் மூலிமாவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 8 minute கேப் விட்டு நீங்கள் நிறைய ஸ்லைட் ஷோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்தீங்கன்னா நைட் ஃபால் நியூஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஸ்லைட் ஷோஸ் மாதிரி தான். ஸோ வியூ ஷோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோஸில் எப்படி பிக்சர்ஸாக வந்ததோ அதை விட கொஞ்சம் அதிக பிக்சர்ஸாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 of 40 இருக்கும். அதில் 1 of 11 இருந்தது, இது 1 of 40 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 images இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மணி வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து டைமர் பார்த்தீங்கன்னா அதில் 20 seconds இருந்தது, இதில் டைமர் ஜஸ்ட் 10 seconds தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு பார்த்தலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்து கடைசியாக நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடச்சிடும். ஸோ ஸ்லைட் ஷோஸும் நைட் ஃபாலும் கிட்டத்தட்ட ஒரே இது தான். ஸ்லைட் ஷோஸில் நீங்கள் 11 இது பார்க்கணும், நைட் ஃபாலில் 40 images பார்க்கணும். ஸ்லைட் ஷோஸில் டைமிங் கொஞ்சம் அதிகம், நைட் ஃபாலில் டைமிங் கொஞ்சம் கம்மி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இதுக்கான இதுதான் வித்தியாசம். இது நீங்கள் டெய்லி யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கேஜ் கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த என்கேஜ் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு 10 cents வந்து கொடுக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு 10 cents வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸி. இந்த வெப்சைட்லேயே இது கொஞ்சம் ஹையஸ்ட் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் பண்ண முடியும், பட் மொபைல் ஃபோனில் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ அதை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போய் கிவி ப்ரௌசர் அப்படிங்கிறத டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரௌசர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இதில் செட் டிஃபால்ட்ஸ் கிவி ப்ரௌசர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் சர்ச் பட்டனில் போய் என்கேஜ் ஹிட்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்கேஜ் ஹிட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்ஹிட்ஸ்.com அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் வித் கூகுள் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைம் பக் அக்கௌண்ட்டில் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு என்கேஜ் ஹிட்ஸ்லையும் நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ நான் இந்த லாகின் வித் கூகுளை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் காட்டும். ஸோ நமக்கு என்ன மெயில் ஐடி டைம் பாக்ஸில் கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடி வச்சே லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணதோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சைடில் இருக்கிற அந்த 3 dashes வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் இதை ஒர்க் பண்ண முடியும், ஆர் விண்டோஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு வரும். ஸோ சைடில் இருக்கிற அந்த 3 screens கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் க்ரீன் கலரில் டவுன்லோட் நோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இதில் ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்கேஜ் ஹிட்ஸ்
க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஜிப் ஃபைல் மாதிரி ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆன பிறகு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபைல்ஸ்குள்ளே வந்து போங்க. ஸோ போனோடனையும் மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு 42 ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு டன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து டெவலப்பர் மோட் வந்து ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேக் பேக் எக்ஸ்டென்ஷன் அப்டேட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் லோட் பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைல்ஸ் பேஜுக்குள்ளே போங்க. ஃபைல்ஸ் பேஜுக்குள்ளே உங்களோட டவுன்லோட் ஃபைல்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா என்கேஜ் கிட்ஸ் ஹோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒரு ஜிப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கிவி ப்ரௌசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ சைலரில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே என்கேஜ் கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், ஏர்ன் மணி ஏர்ன் அட்வர்டைசிங் பாயிண்ட்ஸ்னு 2 இது வரும். ஸோ அதில் ஏர்ன் மணி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதன் மூலியமாக தான் நம்ம இப்போ ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஏர்ன் மணி அப்படிங்கிறத இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஏர்ன் மணி டேப் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஏர்ன் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது உங்களோட யூடியூபுக்கு ரீடைரக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களோட யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான ப்ராசஸும் ஆகாது. இப்போ நீங்கள் திரும்ப சைடில் உள்ள 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சைட்டுக்கு வந்து போகும். ஸோ டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து போகும். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராசஸ் பண்ணும். உங்களோட சர்ச் இன்ஜினில் போய் அதுவே வீடியோ தேடும். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து எடுத்தாலே போதும், ஸோ அதுவே வந்து ஒரு வீடியோ வந்து தேடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆன் வி ஆர் சர்ச்சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப் வரும். அண்ட் அதுவே ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து அந்த ஆன் பட்டனை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஒரு 10 வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இடையில வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்கேஜ் கிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைமர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த டைமர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த வீடியோவை ஆன் பண்ணி விடணும். கண்டினியூஸாக 10 வீடியோஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இடையில குவிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் குவிட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட டைம் பக்ஸ் வாலெட்டில் தான் வந்து ஆட் ஆகும்.